மோட்டோ ஆஃப் தி கேம் எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். சரிமா, நான் ஸ்கிரீனை பிரசன்ட் பண்றேன். ஸ்கிரீன் உன பிரசன்ட் ஆகல இல்ல? இல்ல சார். அதுக்கப்புறம் வந்து சென்டர் கண்ட்ரோல் பார்க்க போறோம். சரிங்களா? புரியுதாமா? கேக்குதா? புரியுது சார். சரிமா, நோட்டேஷன் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரே நிமிஷம், 30 நொடி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் முதல் ரெண்டு மூவ் வந்து டக்குனு பண்ணுங்க. அபார்ட் அவுன் காமிக்கிறது பாருங்க. அது சரி, யோசிச்சு பண்ணுங்க ஐயா. இதுக்குன்னா இதுக்கு ஒரு 11 மூவ் வந்து NC6 விளாடுங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அடுத்த கேம் போகலாம். எதுக்கு NC6? அதாவது NF3 ஒரு அட்டாக்கு கிங் பானுக்கு, அதுக்கு அதுக்கு NC6 நைட் மூலமா அட்டாக், நைட் மூலமா சப்போர்ட், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே சார். சரி, இனி கேம் அபவுட் ஆகாது. நாம வந்து இனி வந்து அபவுட் ஆகாது. நாம வந்து இதுல வந்து பார்க்கலாம். நோட்டேஷன் வந்து சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இடத்துல பாத்துக்கோங்க. அம்மா இல்ல அக்கா அப்பா யாராவது பக்கத்துல இருந்து பாக்க முடியனால பாக்க சொல்லுங்க, பாத்துக்கோங்க. சரி, பக்கத்துல யாருமே இல்ல சார். நான் மட்டும் இருக்கேன். யாரும் இல்லையா? நோட்டேஷன் எழுதிட்டு நோட்டேஷன் இங்க காமிக்கிற நோட்டேஷனோட சரியா இருக்கா அப்படின்னு இந்த குறியீடுகளோட சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரியா? தெளிவா கேக்குதாமா நான் பேசுறது? கேக்குது சார். சரி, புரியுது. நான் சொல்றது புரியுதா? சரி. இப்போ நம்ம வந்து நம்ம எல்லா கேமும் எப்படி பாக்குறோம், மூவ் பை மூவ் அனாலிசிஸ் தான் பாக்குறோம். நம்ம தனித்தனியா ஓப்பனிங் வந்து பாக்கல. இப்ப தனித்தனியா எத்தனையோ கேம் இருக்கு, எத்தனையோ ஓப்பனிங் இருக்கு, ஆனா வந்து நம்ம அப்படி தனித்தனியா பாக்கல. இப்ப வந்து ஏன் வந்து நம்ம தனித்தனியா பாக்கல ஓப்பனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓப்பனிங்கோட நோட்டேஷன், ஓப்பனிங் வந்து ஒரு அனாலிட்டிக் கேம் வந்து அனாலிட்டிக்கல் கேமா இருக்கணும்னு தனித்தனியா ஓப்பனிங் வந்து நம்ம ஓப்பனிங் டப்பா அடிச்சு அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம ஓப்பனிங் வந்து பாக்கல. மூவ் பை மூவ் ஏன் பாக்குறோம் அப்படின்னா, எந்த ஓப்பனிங் ஆடினாலும் மூவ் பை மூவ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எங்க வந்து தப்பு பண்றீங்க, எங்க வந்து அதை மாத்திக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுப்பீங்கனாலதான் நாம வந்து அப்படி வரா. ஓகே சார். இப்ப இந்த ஓப்பனிங் பேர் வந்து ஸ்டாக் கேம். இப்ப இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க விளையாட கூடாது அப்படின்னு கிடையாது, ஆனா வந்து குயின் பானையும் நகர்த்த முடியாது. அதுக்கப்புறமா வந்து அதே நேரத்துல ஒயிட் பிஷப், அதாவது C8 இருக்கிற ஒயிட் பிஷப்பையும் வந்து வெளியில கொண்டு வர முடியாது. சரிங்களா? கேம்ல வந்து சப்போர்ட் அட்டாக் ஸ்கொயர் வைஸ் எத்தனை சப்போர்ட் இருக்கு, எத்தனை அட்டாக் இருக்குன்னு நம்ம ஆழமா பாக்குறோம் இல்லைங்களா? அதுல வந்து ஏற்கனவே ஒரு சப்போர்ட், அதனால இன்னொரு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்ன்றது வந்து கட்டாயம் இல்லை. இன்னொரு சப்போர்ட் அப்படியே கொடுக்கணும்னு நினைச்சாலும் D7 இருக்க போனை வந்து முன்னாடி போட்டு அப்படியே சப்போர்ட் கொடுக்கலாம். சரிங்களா?
அதாவது என்ன சொல்றேன்னா D6 ன்ற மூவ் வந்து அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க D6ஓ இல்லனா வந்து நைட்டியோ வந்து வெளியில கொண்டு வரலாம்னு சொல்றேன். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே சார். நோட்டேஷன் எழுதுறீங்களா? எழுதிட்டு சார் இருக்கேன். ஆ சரி. நம்ம புல்லட் பாயிண்ட்ல ரெண்டாவது புல்லட் பாயிண்ட் என்ன எழுதுனீங்க? ரெண்டாவது புல்லட் பாயிண்ட படிங்க பார்க்கலாம். Give important to one as we do important to three. சரி, அதுக்கு என்ன பொருள்? முதல் புல்லட் பாயிண்ட் மோட்டோ ஆஃப் தி கேம் டு கேப்சர் தி கிங். ரெண்டாவது புல்லட் பாயிண்ட் to font as you give to the queen எழுதுங்களா? அதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள்னா பானுக்கு வந்து ராணிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவம் சிப்பாய்க்கும் கொடுக்கணும். ராணிக்கு 9 மதிப்பெண் இருக்கு, இருக்கிறதுலயே வலிமையானது ராணி தான் அப்படின்னு உள்ள இருக்க இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவம் சிப்பாய்க்கும் கொடுக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இந்த மூணுல இருந்து திருப்பியும் வந்து நம்ம அனாலிசிஸ் வந்து வருவோம் சரிங்களா? பாருங்க, நான் D4 ஆனேன், அதுக்கு வந்து நீங்க BD6 ஆனீங்க, அதுதான் நான் வேணான்னு சொன்னேன். அப்புறம் D into E5 நான் அடிக்கிறேனா, GE5 அடிக்கும்போது உனக்கு ஒரு பான் அப் ஆயிடுது, எனக்கு ஒரு பான் வந்து கிடைச்சிச்சு சரிங்களா? பான் கிடைச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்க 8 சிப்பாயில ஒரு சிப்பாய் நான் எடுத்துட்டேன். அப்ப நீங்க அதுக்கு அடுத்த மூவ் வந்து என்ன நீங்க BB4 வச்சீங்க சரிங்களா? இதுல அட்டாக்குக்காக பிஷப் பண்ணாக்க தெரியுமா அப்படிங்கறத தாண்டி இந்த செக்னால ஒன்றும் ஒரு பெரிய பலன் கிடையாது. அதுக்கு அதனால அதை ஆடணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா? இப்ப DE5க்கு என்ன பண்ணும்? ஒரு உங்களுக்கு ஒரு சிப்பாய் போயிடுச்சுன்னா அதுக்கு நிகரா சமமா எனக்கு என்னோட சிப்பாயும் வந்து நீங்க எடுத்துடணும். அதுக்கு அதுக்கு ரிலவன் மூவ் வந்து NE5 சரிங்களா? புரிஞ்சுதாமா? புரிஞ்சு சார். NE5 அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? NE5 அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சிப்பாய் போயிடுச்சு, எனக்கும் ஒரு சிப்பாய் போயிடுச்சு. அப்ப NE5க்கு நான் திருப்பியும் NE5 என்னோட ஒயிட் நைட் அளவு நைட் அடிச்சேன்னா திருப்பி நீங்க உங்க பிஷப்பை வச்சு என்னோட நைட் வந்து அடிச்சுக்கலாம். அப்ப வந்து விளையாட்டு ஓரளவுக்கு அது சமமா இருக்கும். ஒயிட்டுக்கு ஃபர்ஸ்ட் மூவ் வந்து விளையாடுற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால எனக்கு இன்னொரு ஒரு பானை மட்டும் நான் டெவலப் பண்ணி ஒரு சிப்பாய் கிங் பானை மட்டும் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருக்கிறதா இருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் வெள்ளை வந்து முதல்ல எடுத்தவங்க விளையாடுறதுனால ஒரு மூவ் அஹெடா இருப்பாங்க. அதுக்கு பதிலாக தான் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் ஒயிட் விளையாடுறதுனால பிளாக் ப்ரெஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க பிளாக்குக்கு வந்து கொடுக்குறாங்க சமமா இருக்கணும்னு சொல்லிட்டு. பிளாக் ப்ரெஸ் பண்ணி டைம் வைஸ் நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு படி அதிகமாக கொடுக்குறாங்க. பிளாக் வந்து கிளாக் ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகுதான் ஒயிட் வந்து விளையாட போறாங்க சரிங்களா? புரிஞ்சுதா? கேக்குதுங்களா? புரிஞ்சு சார். சரி, அத சொன்னீங்கன்னா தெரியும். நம்ம நேர்லயா இணைய வழியில எல்லாம் இது பண்றோம். நான் கேக்கும் போது சொன்னீங்கன்னா தானே புரிஞ்சுதான் எனக்கு தெரியும். ஓகே சார். சரி, இப்ப அங்க செக் வச்சுங்க.
அதுக்கு பதிலா ஆட வேண்டிய மூவ் இந்த நைட்ல இருந்து இந்த பானை வந்து கட் பண்றதுதான், சரிங்களா? அதுக்கப்புறம் மத்த பீஸ் டெவலப்மெண்ட், பான் டெவலப்மெண்ட்லாம் நாம வந்து பான் டெவலப்மெண்ட்லாம் நாம வந்து ரெண்டாவது வந்து அடுத்தது பார்க்கலாம். ஓப்பனிங் கேம் ஸ்ட்ராட்டஜி பார்த்த அப்புறம் மிடில் கேம் எண்ட் கேம் எல்லாம் பார்க்கலாம். பிபி ஃபோர் செக்குக்கு சி த்ரீ, சி நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் வரல, பி டி டூ ஆடல, ஆனால் நான் எக்ஸ்சேஞ்ச் வரல, நான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் சி த்ரீ, அதனால அதுக்கு வந்து பிஏ ஃபைவ், பிஏ ஃபைவ்க்கு பி ஃபோர், சரிங்களா? இது நான் விளையாடினது, நீங்க விளையாடினது, ரெண்டுத்தையுமே நீங்க அப்படியே கவனிங்க. உங்களால பார்க்க முடியல, தெளிவா திரையை பார்க்க முடியுதுல்ல? சரிம்மா, பி ஃபோர், அதுக்கு பி ஃபோர் அட்டாக் பண்றேன், அதுக்கு தெரியா நீங்க டிஃபென்ஸ் தெரியாதான் ஆடுறீங்க, பின்னாடி போறீங்க. பி பி சிக்ஸ், பிபி சிக்ஸ்க்கு நான் கியூ டி ஃபைவ் ஆடிருக்கேன், சரிங்களா? விளையாடுங்க. சரி, இங்க பாருங்க, KE7 விளையாடி இருக்கீங்கல்ல? ஆமா சார், நம்ம நிறைய தடவை அதை பார்த்துருக்கோம், அதை வந்து நீங்க அடுத்த தடவைல இருந்து ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இப்ப நீங்க ஓப்பனிங்ல கிங்க நகர்த்திட்டீங்க அப்படின்னா அது ஒரு நோ கேஸ்லிங் கேம் ஆயிடும். நோ கேஸ்லிங் கேம்னா என்னது, கிங்க வந்து கேசல் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால கிங்க வந்து எடுத்தவன சும்மாலாம் நகர்த்த கூடாது, அவர் அங்கேயேதான் இருப்பாரு. கேசல் பண்ற ஒரு மூக்கு மட்டும்தான் ஓப்பனிங் கேம்லயும், அப்புறம் மிடில் கேம் கிட்ட போற மாதிரி இருக்கும் போதும், இல்ல சில தேவைப்படுற பொசிஷன்ல எண்ட் கேம் அப்ப கூட அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கேசல் வந்து பண்ணலாம், கிங் சைட் கேசலிங்கோ குயின் சைட் கேசலிங்கோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மத்த எல்லாரும் தான் போய் அரசனுக்காக சண்டை போடுவாங்க, சரிங்களா? அவர் வந்து அங்கேயேதான் இருப்பாரு, அவர் அந்த இடத்த விட்டுலாம் நகர மாட்டாரு. அவர் அந்த இடத்த விட்டு நகர்த்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ண முடியாது, கேசல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகும் ஆயிடும், சரிங்களா? சரி, இப்ப இந்த இடத்துல வந்து அந்த மூவ் வந்து அந்த மூவை வந்து தடுக்கலாம், தடுக்க முடியாது அப்படின்னு கிடையாது, தடுக்கலாம். நான் அந்த மூவ் ஆட போறது இல்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு பதிலா அப்படின்னு நான் சொல்றேன், சரிங்களா? என்ன பசில்னா ஒரு பின்னு, சரிங்களா? ஒரு ஒரு பின் பின் பொசிஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த பின் பொசிஷன்ல இருந்து நீங்க வெளில வந்துக்கலாம், வர முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா வந்து வர, ஆனா அந்த பின் பொசிஷன் என்ன நீங்க சொல்றீங்கன்னு பாக்குறதுக்காக நான் கேட்கிறேன். இப்ப ஒயிட் மூவ் மேக்கப் பின்னா என்ன மூவ்னு சொல்லுங்க பாருங்க. இது வந்து ஒரு ஒன் மூ பிகினர்ஸ் ட்ரபிள்னு வச்சுக்கோம், ஒரு ஒன் மூ பிகினர்ஸ் ட்ரபிள், ஒரு அந்த பின் வந்து வெளில வரலாம், ஆனா வந்து என்னன்னா அந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியுதா, நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்குறதுக்காக நான் கேக்குறேன். நம்ம கேக்குதா சார்? கொஞ்சம் கேக்கல, திருப்பி சொல்லுங்க. ஒன் மூ பிகினர்ஸ் பத்தியமா, ஒன் மூ பிகினர்ஸ் பத்தி, ஒயிட் ஒயிட் மூ மேக்கப்
ஆனா அந்த பீஸ் கேம் எல்லாம் இல்ல, உங்களுக்கு தெரியுதா அந்த பொசிஷன் கண்ணுக்கு தெரியுதான்னு பாக்குறதுக்காக நான் கேக்குறேன். வைட் டு மூ செக்மேட் என்னமோ சார், செக்மேட் லா இல்லமா, வைட் டு மூ மேக்கப் பின், ஒரு பின்ட் பொசிஷன். ஆஹா கிடையாது. கிடையாதுமா, யோசிச்சு பாருங்க. அந்த பிண்டு பொசிஷன்னால இன்னும் பீஸ் கெயின் எல்லாம் ஆக போறது இல்ல, சரிங்களா? பீஸ் கெயின் எல்லாம் ஒண்ணு ஆக போறது இல்ல, ஆனா அந்த பிண்டு பொசிஷன் உங்களால பார்க்க முடியுதா உங்களுக்கு தெரியுதா அப்படின்றதுக்காக நான் தெரியுமா கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி சரி யோசிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சார். சரி நான்